இந்த தொழில் வந்து அதிகமாக அந்த சோழர் காலத்திலேருந்து இது வரைக்குமே இந்த மண்ணுனால தான் அந்த தொழில் இங்கே வளர்ச்சி அடைஞ்சு. இந்த மெழுகுலேருந்து எடுத்து சூடு பண்ணி எடுத்த பிறகு என்ன வெயிட் இருக்கோ 10 பங்கு உலோகம் சேர்க்குறோம். இந்த 10 பங்கு உலோகம் சேர்த்து தனியாக உருக்கும்போது இது ஒரு 2 மணி நேரம் செங்கக்கல் சூழ போடுற மாதிரி இந்த மண் உருண்டே சூழ போட்டுடுறோம். உள்ளுக்குள்ளே உள்ள ஆயில் கீழ் எல்லாம் தீஞ்சி போடுற மாதிரி மெட்டலை நல்லா தண்ணியாக உருக்கின பிறகு அந்த துவாரம் வழியாக நாங்கள் ஊற்றினோம்னாக்கா ஃபுல்லாக போய் மெட்டல் பாஞ்சிடும். மறுநாள் வந்து அந்த மண்ணை உடைக்கும்போது இந்த மாதிரி ரன்னர் மெட்டல் ஊற்றுற இடம், இந்த பகுதி ஊற்றுற இடம், இது ஒரு சந்தானகிருஷ்ணன் கொஞ்சம் ரப்பாக தான் வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் செதுக்கி இதெல்லாம் ஒன்று ஒன்றாம் ராவி செய்வி வரும்போது இது ஒரு 12-15 நாள் அந்த இந்த பணியை முடிக்க